ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு மின்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹைலி ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸுங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற சொல்லலாம். இது வந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸோ ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸோ இல்லை ரீட்டைல் ஹோல்சேல் பிஸ்னஸாக கிடையாதுங்க. ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ், ஒரு அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்ஸ்லேயோ ஒரு கார்டனிங்லேயோ கண்டிப்பாக நம்ம இந்த சர்வீஸ் வந்து கொடுக்கலாங்க. அதுக்கு உண்டான சார்ஜ் வந்து நம்ம வாங்கிக்கலாங்க. எந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸுமே கிடையாது, ஒரு ஷாப்ஸும் தேவை கிடையாது. ரொம்ப ரொம்ப ரீசெண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல பிஸ்னஸ் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறோம். அந்த ஃபார்ம்ஸுக்கு கார்டன்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிமாண்டபிள் பிஸ்னஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் வேறு யாரும் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு அர்பன் ஏரியாஸ்லேயோ இல்லை டவுன் சிட்டிஸ்லேயோ இல்லை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு ரூரல் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து நல்லா ரன் ஆகுங்க. அக்ரோ ஃபார்ம்ஸ் வச்சுருக்கவங்களாகட்டும், அதே மாதிரி டெரஸ் கார்டனிங் வச்சுருக்கவங்களாகட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டனிங்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல, கார்பரேட் ஆஃபீஸில் கார்டனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறைய இடத்துல அந்த ஹைவேஸில் வந்து கார்டனிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல இந்த கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் மேக் பண்ணலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக அரௌண்ட் 200+ வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் செட் ஆகலை அப்படின்னா கூட இன்னுமே 200+ மேற்பட்ட வீடியோ வந்து கண்டிப்பாக நாங்கள் மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ நல்ல நல்ல பிஸ்னஸ் யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் இருக்குது. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சதிக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அந்த ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ போட்ட உடனே வந்து கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அது வந்து. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போய் நீங்கள் என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்க போகிறோன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டிங் பிஸ்னஸ் அப்படிம்பாங்க, இல்லாட்டி ஆர்கானிக் டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸோட வேஸ்டேஜில் இருக்குல்ல, அனிமல்ஸோட கழிவுகள் சாணம் இருக்குது, ஆட்டோட புழுக்கு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து ரெண்டு பேரோ மூணு பேரோ வந்து ஒர்க்கரை கூப்பிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரில் இருந்தோ இல்லை லாரியில் இருந்தோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு கூடையாட்டை எடுத்துகிட்டு அதில் வந்து போயிட்டு ஃபார்மிங் லேண்ட்ஸில் வந்து இறச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை மெஷினரி மூலமா எப்படி வந்து நம்ம காட்டுக்குள்ள ஸ்ப்ரெட் பண்றது அப்படிங்கறப்ப தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீட்ல இருந்தே பண்ணிக்கலாம். நீங்க வந்து டவுன்லயோ சிட்டிஸ்லயோ வந்து கண்டிப்பா இந்த பிசினஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு அர்பன் ஏரியாஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு மினி டிராக்டர் இருக்கு, ஒரு பெரிய டிராக்டர் இருக்கு அப்படினா அந்த டிராக்டரோட பிடிஓ சாஃப்ட் இருக்குல்ல, பேக் சைடு அந்த பிடிஓ சாஃப்ட் இருக்கு, அந்த ட்ரைலர் கனெக்டிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த பிடிஓ சாஃப்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி இந்த மெஷினரி ரன் பண்ணிக்கலாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீட்ல இருந்தே ஒரு சின்ன செட் இருந்தா போது கண்டிப்பா அதுல வந்து டிராக்டர் பார்க் பண்றக்கோ இல்ல அந்த இந்த மெஷினரியை பார்க் பண்றக்கோ கண்டிப்பா ஒரு சின்ன செட் இருந்தால் போதும். இந்த மழை காலத்தில் துளி காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறுத்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சின்ன பார்க்கிங் செட் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். மினி டிராக்டரோ இல்லை பெரிய டிராக்டரோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். இது வந்து அதனால தான் பிடிஓ சாஃப்ட் வந்து கனெக்ட் பண்ணுற முதலே சொல்லியிருக்கிறேன். மினிமம் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெஷினரியோட காஸ்ட் வந்து 240,000 ரூபா வருதுங்க. இந்த மெஷினரியோட காஸ்ட் வந்து 240,000 ரூபா வருது. இந்த பெஸ்ட் பில்லிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மெஷினரியை போய் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்ல வர கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாங்க. ரா மெட்டீரியல்ஸ் பார்க்குறப்ப எந்த ஒரு ரா மெட்டீரியல்ஸும் தேவை கிடையாது இந்த பிஸ்னஸ் பொறுத்த அளவுக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஒர்க்கர் இருந்தால் போதும், ஒர்க்கர் கம் டிரைவர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரன் பண்ணலாங்க. எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி லேண்டில், அக்ரி லேண்டில் வந்து அந்த அனிமல் வேஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி கார்டனிங்கில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் வந்து பூச்செடிகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பூச்செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமல் வேஸ்ட் கொடுக்கணும், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் மூலமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இது யூஸ் ஆகுங்க. பெரிய பெரிய கார்பரேட் ஆஃபீஸஸில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டனிங் அந்த கிராஸ் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த இடத்துல இது யூஸ் ஆகும்.
அதே மாதிரி நிறைய ஃபார்மர்ஸுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் வந்து யூஸ் ஆகுங்க. குயிக்காக வந்து அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மழை பெய்யுது, ஒரு நாலு நாளில் வந்து நீங்கள் வந்து இது சீட்ஸ் வந்து போடணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஆள் வச்சு இந்த ஒர்க்கை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக லேட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் ஹவர் இல்லாட்டி பெர் ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஏகமாகவே, அதுக்கப்புறம் டிராக்டர் விட்டு உழவு ஓடிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஸ்பீடு வந்து அட்ஜஸ்டபிள் இருக்குது, ஹைட்ராலிக் கண்ட்ரோல் இருக்குதுங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு வந்து என்ன ஸ்பீடு வேணும், எவ்வளோ வந்து எரு வந்து உங்களுக்கு, எவ்வளோ வந்து அனிமல் வேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மில் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அட்ஜஸ்டபிள் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து ரீசெண்ட் டேஸில் நிறைய டைம்ஸில் வந்து ஃபார்மர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பெர் ஹவருக்கு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெர் ஹவருக்கு ஒரு 1500 ருபீஸ் 2000 ருபீஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாங்க. மெஷினரி ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்போ 1000 kg வந்து இந்த டேங்க் வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி 15-20 HP பவர் வந்து பிடிஓ ஷாப்லேருந்து டெலிவரி பண்ணி கொடுக்கும் டிராக்டர் வந்து, அது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் மெஷினரி பில்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350 RPM இருக்குது. இந்த மெஷினோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 350 RPM இருக்குதுங்க. ஸ்ப்ரெட் வித் அந்த அனிமல் வேஸ்ட் வந்து எவ்வளோ லென்த்துக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் மெஷினரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 meters வந்து ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி மெஷினரி இருக்குது. அதே மாதிரி 20 meters இருக்குது, 18 meters இருக்குது, 1200 mm வருதுங்க மெஷினரியோட லென்த் வந்து. அதுக்கப்புறம் ப்ரைசிங் வந்து எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஜென்ரல் பிஸ்னஸ் இது எப்படி ப்ரைசிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு கவலை வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் டிராக்டர் வந்து உழவோட்டக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோவேட்டர் அப்படின்னு 1200 rupees 1300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நார்மல் அந்த 9 கொத்து கலப்பையுமாங்கள அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800-700 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மினிமமாக இது வந்து அதை விடவே கொஞ்சம் அதிகமான ஆர்பிஎம் உள்ள மிஷின் தான் இது வந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 1500-2000 rupees நீங்கள் பெர் ஹவருக்கு சார்ஜ் பண்ணலாங்க. மினிமம் ஒரு ஏக்கர் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துடலாங்க. டெய்லியுமே ஒரு 4 மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஒரு 6000 rupees 6000 ரூபா கண்டிப்பாக நீங்கள் மேக் பண்ணிடலாம். எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராக்டருக்கு டீசல் இருக்குது, அதே மாதிரி டிராக்டருக்கு அந்த மெஷினரியோட டிப்ரிசியேஷன் காஸ்ட் இருக்குது, டிரைவர் சேலரி இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து 2500 ரூபா வரைக்கும் போயிட்டாலும் கூட மினிமம் பெர் டேக்கு 3500 rupees கண்டிப்பாக ப்ராஃபிட் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு. இது வந்து 3500 rupeesங்கிறது மினிமம் ஒரு 4 hours நீங்கள் ஒரு அசம்ஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம், 4 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. டெய்லியுமே பார்த்தீங்கன்னா 3500 rupees ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்குறப்போ மந்த்லின்னு பார்க்குறப்போ மினிமம் 1,20,000 rupees வருது. நார்மலாக மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம 1,00,000 rupees ப்ராஃபிட் வச்சாலும் கூட மினிமம் ஒரு 3-4 months நீங்கள் வந்து மிஷினரியோட காஸ்ட் வந்து நீங்கள் அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டுறது எல்லாமே உங்களோட சொந்த ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் தான். ஸோ ஐ திங்க் இந்த ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரெட்டிங் பிஸ்னஸ் ஆர் ஆர்கானிக் டிஸ்பென்சர் பிஸ்னஸ் நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த பிஸ்னஸ் ஐடியா பற்றி நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் பாடாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப் மை விஜய், பை.